அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ நாம என்ன பார்க்கறோம்னா, கடவுளை கண்டறியதுக்கான சரியான வழிமுறை தான் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். பல பேர் வந்து கடவுளை வந்து மறுக்கிறாங்க, அதே போல பல பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா அவங்க சரியான வழிமுறை சரியான சிந்தனையில தான் அந்த நம்பிக்கை வைக்கிறாங்களா அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது என்னன்னா இமிட்டேஷன், அதாவது தன்னுடைய முன்னோர்களை அப்படியே பின்பற்றுறது. என்னுடைய தாத்தா பாட்டி இதைத்தான் வணங்கினாங்க, அதனால நானும் இதை வணங்குறேன், இதுதான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து, அது முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. இது வந்து கடவுளை அடைவதற்கான சரியான வழிமுறையா பார்த்தா, இது வந்து மனிதனை வந்து சிந்தனையிலிருந்து அகற்றி விட்டு எதை வேணா வணங்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு போயிருக்கும். ஏன்னா தன்னுடைய முன்னோர்கள் எதை வணங்கினாங்களோ அதைத்தான் அவன் வணங்குவான். அப்படி இருக்கையில இது வந்து இறைவனை வந்து கண்டறிவதற்கான சரியான வழிமுறையா இருக்காது. அடுத்ததான் என்னன்னு பார்க்கலாம், எமோஷன், அதாவது உணர்ச்சி பூர்வமா வந்து சில பேர் நம்பிக்கை வைப்பாங்க. அதாவது நான் வந்து இந்த விஷயத்தை கும்பிட்டேன், எனக்கு வந்து இது நடந்துருச்சு, அப்போ வந்து இதுதான் கடவுள் அப்படின்னு சில பேர் நம்பிக்கை வைப்பாங்க. அதே போல என்ன பண்ணுவாங்க, சில பேர் செய்யும் தொழில் தான் தெய்வம் அப்படின்னு வாங்க, நான் செய்யற தொழில் தான் எனக்கு வந்து சோறு போடுது, அப்போ வந்து இதுதான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. இந்த முறையில வந்து நீங்க சரியான இறைவனை அடைய முடியுமானா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா வந்து உங்க உணர்ச்சி பூர்வமா நீங்க வந்து எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய கடவுளாக இருக்கும். அதனால இது வந்து இறைவனை கண்டறிவதற்கான சரியான வழிமுறை கிடையாது. மூணாவதா என்ன பார்க்க போறோம்னா, சயின்டிபிக், அதாவது அறிவியல் சிந்தனை சொல்லுவோம். இன்னைக்கு வந்து என்னன்னா, பல பேர் வந்து அறிவியலை வச்சு கடவுள் இல்லை அப்படின்றத நிரூபிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து கடவுளை வந்து அறிவியலால நிராகரிக்கவும் முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. ஏன்னா வந்து அறிவியல் என்பது வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயத்த வச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்றதுதான், ஒரு இன்ஃபர்மேஷனா தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அதை வச்சு ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பாட்டி இப்போ ஒரு கேக் செய்யறாங்கன்னு வச்சுப்போம், அந்த பாட்டி அந்த கேக்ல என்னென்ன போட்டிருக்காங்க எப்படி செஞ்சாங்கன்றத சயின்ஸால சொல்ல முடியும், ஆனா அதை ஏன் செஞ்சாங்கன்றத சயின்ஸால சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில மக்களுக்கு வந்து நான் ஏன் படைக்கப்பட்டேன் அப்படின்ற முக்கியமான விஷயத்த சயின்ஸால சொல்ல முடியாது. அதே போலதான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா சயின்ஸ் வந்து லிமிட்டட். எப்படி வந்து நம்மளுடைய மனிதன் வாழ்வு இந்த பிரபஞ்சம் வந்து லிமிட்டடோ, ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருக்கோ, அதை தாண்டி அதால வந்து போக முடியாதோ, அதே போலதான் அறிவியலும். ஏன்னா அந்த மனித மூளைக்கு உட்பட்டதுதான் அந்த அறிவியல், அவனோட அறிவுக்கு அற்பாற்பட்டதை வந்து சயின்ஸால சிந்திக்க முடியாது. எப்படி அவனோட மூளையால சிந்திக்க முடியாதோ அதே போல சயின்ஸால அதை விளக்கவும் முடியாது. ஏன்னா சயின்ஸை வந்து அதை அவதானிக்கல. சயின்ஸோட முக்கியமான தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனால எந்த விஷயங்களெல்லாம் அவதானிக்க முடியும், அதாவது பார்த்து அதை வந்து ஆராய்ச்சி செய்ய முடியுதோ அதை பத்தின தகவல்களை மட்டும்தான் அதில் கொடுக்க முடியும். அதனால வந்து நாம வந்து அதுல இருந்து இறைவன் இருக்கானா இறைவன் இல்லையான்ற முடிவுக்கு வர முடியுது. அடுத்ததா பார்த்தோம்னா தர்க்கம், அதாவது லாஜிக்கல் திங்கிங் சொல்லலாம். இந்த லாஜிக்கல் திங்கிங்ல வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து பகுத்தறிவு சிந்தனை நினைக்கிறாங்க. ஆனா இது உண்மையில பகுத்தறிவு சிந்தனை கிடையாது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த பகுத்தறிவை வச்சு நாம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த வர முடிவை வந்து இருக்கக்கூடிய இன்னொரு யதார்த்தத்துல பொருத்தி நாம இன்னொரு முடிவுக்கு வரோம். இதைத்தான் தர்க்கம் செய்து முடிவெடுத்தல், அதாவது லாஜிக்கல் திங்கிங் சொல்லலாம். அதாவது மரம் எரியக்கூடியது அப்படின்னு எனக்கு தெரியும், மரத்தலாலான பீரோ என்கிட்ட இருக்கு, இந்த பீரோ வந்து எரியும் அப்படின்றது என்னோட பகுத்தறிவுக்கு தெரியுது. இதுல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய முடிவெடுத்து நான் இன்னொரு யதார்த்தத்துல போட்டு அப்போ பீரோக்கள் எல்லாம் எரியக்கூடியது அப்படின்ற முடிவுக்கு வர, இந்த முடிவு சரியான்னு பாத்தீங்கன்னா தப்பா இருக்கும். ஏன்னா வந்து சில பீரோக்கள் இரும்பால செஞ்சிருக்கலாம், சில பீரோக்கள் எரிய முடியாத அளவுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கையில ஒண்ணு, நான் வந்து என்னுடைய வழிமுறை தப்பா இருக்கும், அந்த முடிவை கொண்டு வர செயல்முறை தப்பா இருக்கும், இல்லாட்டி அந்த முடிவே தப்பா வரும். இப்படி இருக்கையில இந்த மாதிரி வந்து ஒரு தர்க்கம் பண்ணி லாஜிக்கலா சிந்திச்சு நாம வந்து இறைவன் இருக்கான் இல்ல அப்படின்ற முடிவுக்கு நம்மளால கொண்டு வர முடியாது. இன்னைக்கும் இதே தப்பதான் பல பேர் செய்யறாங்க. இப்போ ஒரு மதம் இருக்கு அப்படின்னா அந்த மதத்துல ஏமாத்துறவங்க இருக்காங்க, அப்போ கடவுளை வச்சு ஏமாத்துறவங்க இருக்காங்க அப்படின்ற முடிவெடுத்து அதை வந்து எல்லா இதுலயும் பொருத்துவாங்க. பொருத்தி அப்போனா கடவுளை வச்சுதானே ஏமாத்துறாங்க, அப்போ கடவுளே இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த வழிமுறை வந்து இறைவனை கண்டறிவதற்கான சரியான வழிமுறை அல்ல, சிந்தனையும் அல்ல. அப்போ இதுதான் சரியான சிந்தனை, எந்த வழிமுறையில சிந்திச்சா உண்மையான இறைவனை வந்து நம்ம அறிய முடியும் அப்படின்னு பார்த்தா அதுதான் பகுத்தறிவு சிந்தனை, ரேஷனல் திங்கிங் சொல்லலாம். ரேஷனல் திங்கிங்னா என்ன, இப்போ ஒரு இடத்துல புகை வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த புகை வந்து ஏன் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு நெருப்பு எரியுது அதனாலதான் புகை வருது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பகுத்தறிவு சிந்தனை. இப்ப என்ன பண்றாங்க, தன்னைத்தானே பகுத்தறிவாதின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பை நான் பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இது பகுத்தறிவான்னு பார்த்தா கிடையாது. ஒரு பொருளோட வெளிப்பாடை வச்சு அந்த பொருளுக்கான காரணி என்னன்றதை உணர்றதுதான் பகுத்தறிவு.
பகுத்தறிவோட சிந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து அறிவியலாளர், அதாவது சயின்டிஸ்டாவோ இல்ல பொறியாளர் இன்ஜினியராகவோ இல்ல பெரிய படிப்பாளியாவோ இருக்கணும் அவசியம் இல்லை. ஒருவர் வந்து சிந்திக்கக்கூடிய மனிதராக இருந்தாலே தன்னோட பகுத்தறிவை சிந்திச்சு இதன் மூலயமா தான் இது நடக்குது அப்படிங்கிறத உணர முடியும். இந்த மனிதன், இந்த வாழ்வு, இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிறதா நமக்கு தெரியும். அப்படி இருக்கையில இந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி இதெல்லாம் உருவாகிருக்கும், இந்த சிஸ்டம், இந்த விதிகளை வந்து யார் உருவாக்கணும் அப்படி நம்ம சிந்திச்சா இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு அன்லிமிட்டட், அதாவது எல்லையற்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம உணர முடியும். ஒரு சாதாரண குண்டூசி, இப்போ சாதாரண ஒரு குண்டூசி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த குண்டூசியை வந்து இது வந்து தானா வந்துச்சு அப்படின்னு சொல்றது பகுத்தறிவா, இல்ல இந்த குண்டூசியை யாரோ செஞ்சு அதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது பகுத்தறிவா? இந்த மனிதன், வாழ்வு, பிரபஞ்சம் எல்லாமே வந்து தானா உருவால, இதை வந்து யாரோ ஒருத்தர் படைச்சிருக்காங்க, இதை யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இவை எல்லாம் இவ்வளவு சீரா இயங்குது இப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் பகுத்தறிவு. சரி, அப்போ வந்து இதன் மூலியமா வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து இதை படைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சிந்திச்சாலும் இந்த படைப்பாளன் எப்படி இருக்க முடியும்? படைப்புகள் எல்லாமே லிமிட்டட், அதாவது ஒரு எல்லைக்குள்ள, குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கக்கூடியது. தேவைகள் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொன்னு சார்ந்து இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். அப்படின்னா படைப்பாளனா இருக்கணும் எப்படி இருக்கணும்னா, இவைகளை விட்டு தேவையற்றவனா இருக்கணும், இவைகளை வந்து சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றது நம்ம அறிவுக்கு பொருந்தது. ஏன்னா வந்து அந்த படைப்பாளன் வந்து தன்னைத்தானே படைச்சிருக்க முடியாது, அப்படி படைச்சா அவனுக்கே ஒரு தேவை இருக்கு, அதாவது தானே உருவாக்கப்படணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. அதே போல வேற ஒருத்தனாலும் படைக்கப்பட்டிருக்க முடியாது, வேற ஒருத்தன் வந்து அந்த படைப்பாளன் படைச்சிருந்தா அவன் தான் அந்த படைப்பாளன். அவன் வந்து தேவையற்றவனா இருக்கணும், அதே போல அவன் நிரந்தரமானவனா இருக்கணும், அவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இறைவனாலதான் இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியும் இப்படின்னு யோசிக்கிறதான் பகுத்தறிவு. இதை வந்து சிந்திக்கணும்னா ஒருத்தர் வந்து பெரிய படிப்பாளியாவோ பெரிய அறிவாளியாவோ இருக்கணும் அவசியம். சாதாரண ஒரு மனிதனுக்கும் இந்த எண்ணம் தோணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அது தன்னை பாதுகாத்துக் கொள்ற உள்ளுணர்வா இருக்கலாம், சர்வைவல் இன்ஸ்டிங், அல்லது தன்னுடைய சந்ததியை பெருக்குவதற்கான உள்ளுணர்வா இருக்கலாம், ப்ரோக்ரியேஷன் இன்ஸ்டிங், ஒருவரை துதிக்கிறதுக்கான உள்ளுணர்வா இருக்கலாம், ரெவரன்ஸ் இன்ஸ்டிங். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உள்ளுணர்வுகள் இருக்கும். இறைவனை நம்பிக்கை வைக்கிறது நம்மளுடைய உள்ளுணர்வுக்கும் சரி நம்மளுடைய பகுத்தறிவுக்கும் ஒத்து போகக்கூடிய விஷயம்தான். பல பேர் கடவுளை நிராகரிச்சாலும் அடுத்தவர்களை துதி செய்யணும்ன்ற உள்ளுணர்வு, அதாவது ரெவரன்ஸ் இன்ஸ்டிங் இருக்கிறனால கடவுளை வந்து துதி செய்யாம தங்களுக்கு பிடித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வச்சு அவங்கள துதிப்பாங்க, அவங்கள வந்து கடவுள் போல சித்தரிச்சு அவங்க சொல்றதெல்லாம் இவங்களுக்கு வேதவாக்கமாறு எடுத்துக்கொண்டு அவங்களே பின்பற்றுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இந்த உள்ளுணர்வுகள் இருக்கு. அந்த உள்ளுணர்வுகளை சரியான பகுத்தறிவோட நம்ம சேர்த்தாதான் அந்த சரியான இறைவனை கண்டுபிடிக்க முடியும். வேற வழிகளில் நம்ம சிந்திச்சா ஒண்ணு அது பொய்யான கடவுள்கள் கிட்ட கூட்டி செல்லும், இல்லாட்டி கடவுளே இல்லை அப்படின்ற மறுப்பு கொள்கையை கொண்டு செல்லும். அப்போ உண்மையாலே ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்றத பகுத்தறிவு மூலமா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் சரியான சிந்தனையும் கூட. இந்த சிந்தனை மட்டும்தான் நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் ஒத்துப்போகும். அதனால இந்த சிந்தனை மூலமா தான் நம்ம இறைவன் மேல நம்பிக்கை வைக்க முடியும். அதே போல இந்த சிந்தனையில தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும், அதுதான் சரியான வழிமுறையா இருக்கும். இந்த வீடியோல இறைவன் இருக்கான் அப்படின்றத பார்த்தோம், அதே போல அந்த இறைவனுக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்கணும் பார்த்தோம். இந்த இறைவன் வந்து யாரு, இந்த இறைவன் வந்து மக்களுக்கு சரியான வழிமுறையை தன்னை வணங்குவதற்கு கொடுத்தானா இல்லையா அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காணொலிகளில் நாம பார்ப்போம்.